ஹலோ ஆல், வெல்கம் டு ஜி ஸ்டுடியோஸ். நான் அவங்களோட திவ்யா. இன்றைக்கி நம்ம ஷோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மள பல பேருக்கு என்ன ஒரு பெரும்பாலான ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கீழே இருக்கிற கருவளையங்கள் தான். இந்த கருவளையங்கள் போகிறதுக்காக நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், நிறைய க்ரீம்ஸ் வாங்கி யூஸ் கூட பண்ணியிருப்போம். இவ்வளோ யூஸ் பண்ணியும் நம்மளுக்கு குறையாமலே இருக்கும். ஏன்னா கெமிக்கல்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் கிளியர் பண்ணாலும் அது நிறையவே உள்ளே தங்கிடுங்க. இதை எப்படி முழுமையாக போக்குறது அப்படின்றதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு டிப் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த டிப் வந்து வீட்டிலேருந்தே தயாரிக்கப்படுற டார்க் சர்க்கிள்ஸ் க்ரீம். ஓகேங்களா, இந்த க்ரீமை வந்து எப்படி தயாரிக்கணும்னு நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் மூணே மூணு தான். முதல்ல ஒரு வெள்ளரிக்காய், ரெண்டாவது விட்டமின் இ கேப்சூல்ஸ் இருந்ததுன்னா நாலு எடுத்து வச்சுக்கோங்க, மூணாவது கொஞ்சோண்டு ஆலோவேரா செடி. இது எப்படி பண்ணணும்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஒரு குட்டி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேவை. இந்த வெள்ளரிக்காய் ஜூஸை நீங்கள் மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் செய்வதில் வந்து நம்ம அந்த பிளேட்டை வச்சுட்டு நீங்கள் அதில் வெள்ளரிக்காவை செய்வீங்கன்னா கீழே தானே உங்களுக்கு ஜூஸ் வந்துடும். அதையும் நீங்கள் வடிகட்டி அந்த ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டேபிள்ஸ்பூன் ஆலோவேரா ஜெல்லும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் உங்களுக்கு நேச்சுரலாக நம்ம செடியிலேருந்து கிடைக்கிறது கிடைச்சா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா கடைகள்லேருந்து கிடைக்கும். ஆலோவேரா ஜெல் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற விட்டமின் இ கேப்சூல் அது ஒரு 4 டின்ல ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளேருந்து அந்த எண்ணெய் தானே வெளியேறும். ஸோ இந்த 4 மாத்திரையில் இருக்கிற எண்ணெயிலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். மூணு இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் பண்ண என்ன ஆகும்னா, தண்ணியாக இருக்கிறது எல்லாமே வந்து கட்டியாக மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க. இந்த க்ரீமை தாங்க நம்ம கண்ணுக்கீழே யூஸ் பண்ண போகிறோம். இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது. முதல்ல ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டனை ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கண்ணை சுற்றி இருக்கிற இடத்த எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி விடுங்க. தொடச்சி எடுத்துட்ட பிறகு இந்த க்ரீமை வந்து நைட் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் டைமில் வாஷ் பண்ணிவிடுங்க. இதை வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த க்ரீம் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் 2 கண்களையும் நல்ல சில் தண்ணியில் ஒரு வாஷ் பண்ணிட்ட பிறகு கூட இந்த க்ரீம் அப்ளை பண்ணால், இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நைட் யூஸ் பண்ணிவிட்டு காலையில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் 2 வாரத்துலேயே உங்களுக்கு இருக்கிற எவ்வளோ ஒரு அடர்ந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தால் கூட அது போயிடுங்க. இதில் நம்ம யூஸ் பண்ண குக்கும்பரில் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது நம்ம கண்களுக்கு குளிர்ச்சியும் ஈரப்பதத்தையும் தரும். அதுக்கும் மேலே இதில் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கீழே இருக்கிற குழிகள் எல்லாம் வந்து போக்கும். அந்த இடத்துல கொலாஜின் சொல்லி ஒரு இது இருக்கும்னா, அந்த கொலாஜனை வந்து பூஸ்ட் பண்ணும். எனக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்களில் வந்து பஃபி ஐஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது தூங்கி எழுஞ்சிக்கும் போது கண் வீங்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதையும் இந்த குக்கும்பர் யூஸ் பண்ணுறதுனால கம்மி பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குக்கும்பரில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கண்ணை சுற்றி இருக்கிற கருப்பாக இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடும். முக்கியமாக டார்க் சர்க்கிள்ஸை வர விடாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ரெண்டாவது யூஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல். ஆலோவேரால விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்ணு கீழே இருக்கிற கருவளையங்களை வரவே விடாது. அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியும் தரும். மூணாவதாக யூஸ் பண்ணது விட்டமின் இ கேப்சூல். விட்டமின் இ கேப்சூலில் நான் ஆல்ரெடி என் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸில் இன்றைக்கி நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணு கீழே இருக்கிற இடங்களில் புதுசாக செல்லை வந்து புதுப்பிக்கிறது தான். இதை வந்து செல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இந்த செல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம கண்ணை பொலிவாக பிரகாசமாக காட்டுங்க. ஆமாங்க, நிறைய பேருக்கு இந்த கண்ணை சுற்றி கருவளையங்கள் வர்றது 4 விஷயத்தினால தான். ஒன்று, கம்மியாக தூங்குறதுனால என்ன ஆகும்னா கண்ணுக்கு ரெஸ்ட் இல்லாமல் கண்ணுக்கீழே கருவளையங்கள் வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது, அதிகமாக தூங்குறதுனால கண்கள் மூடியே இருக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன் எதுவுமே ஏற்படாமல் அதனால் உங்களுக்கு வந்து கருவளையங்கள் வரலாம். மூணாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருந்திருந்தால் கூட இந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் வரும். நானாவது, இந்த டிவி மொபைல் சொல்லி நிறைய டெக்னாலஜிஸ் நம்ம இப்போ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்க க்யூரியாசிட்டியில் நம்ம கண்ணை சிமிட்டுறதே கிடையாதுங்க. அதனாலேயே நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரும்.
இந்த கண்ணை சிமிட்டுறதுக்கு கூட ஒரு சின்ன எக்ஸசைஸ் தாங்க. இதை நம்ம தொடர்ந்து பண்ணாலே நம்ம கண்களுக்கு இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் வராது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் டெக்னாலஜிக்குள்ளே ரொம்ப இன்வால்வ் ஆகும்பொழுது ஒரு 5 நிமிஷம் கண்ணை அந்த திசையிலேருந்து திருப்பி நல்லா உங்கள் கண்ணை ஒரு 5 நிமிஷம் நல்லா சிமிட்டுங்க. சிமிட்டி மேலே கீழே சைடில் எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு சின்ன எக்ஸசைஸும் கிடைக்கும், கண்ணுக்கான குளிர்ச்சி கொஞ்சம் தானாகவே ஏற்படும். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த டார்க் சர்க்கிள் ஸ்கீமை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அதெல்லாம் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என் எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நான் சொன்ன வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேர்களே, லவ் யூ ஆல், பாய்.